ராஜோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. மாமனாரை வச்சு பேட்டன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவிய கொடுத்தாரு. இப்போ அடுத்ததா மருமகன் தனுஷை வச்சு ஜெகமே தந்திரம் அப்படின்ற ஒரு மூவி எடுத்துட்டு வராரு. அந்த மூவியோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மோஷன் போஸ்டரை பார்க்கும் போதே படம் என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியுது. இந்த மோஷன் போஸ்டர்ல வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஐ கிளாஸ் டான்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் லோக்கல் ரவுடிஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல லோக்கலாவும் கிளாஸாவும் செம்ம மாசா நம்ம தனுஷ் உட்கார்ந்துருக்காரு. மேபி இந்த லுக்ல பிளாஷ்பேக்ல வர மாதிரி கூட இருக்கலாங்க. ஆனா பிரசன்ட் லுக்ல ஒரு தனுஷ காட்டுறாங்க. தனுஷோட லுக்க பாத்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்டி சட்டையில AK-47 என்ட்ரி கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த லுக் எப்படி இருக்குதுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்டை படத்துல பிளாஷ்பேக்ல வந்த சேம் லுக்ல தாங்க இந்த படத்துல தனுஷ் இருக்காரு. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இந்த மோஷன் போஸ்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராருங்க. அதுவும் குறிப்பா இந்த சீனை பார்க்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுதுங்க. அதாவது லாஸ்ட் டின்னர்ல யூதாஸ் 11 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுநாதரை காமிச்சு கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் அவரை கொன்னுடுவாங்க. இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சீனை வச்சிருக்காங்களோ அப்படின்னு கூட தோணுதுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. சென்ட்ரல தனுஷ் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் திருவிருந்து போட்டோவும் இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷோட ரீஎன்ட்ரி அப்ப அவர் நின்றுட்டு இருக்க போஸும் நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் சிலுவையில அரைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல தாங்க இருக்கு. இதை வச்சு பார்க்கும் போது தனுஷ் ஒரு மிகப்பெரிய டானா இருக்காரு. ஒரு சைட்ல ஃபாரின் ரவுடிஸ், இன்னொரு சைட்ல லோக்கல் ரவுடிஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே தனுஷோட இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஆசையின் காரணமா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்ல தனுஷா காட்டி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இவர் ஜெயில இருக்கும் போது அந்த இடம் எனக்கு தான் ரெண்டு கேங்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய வார் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருமே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் நம்ம தனுஷோட ரீஎன்ட்ரி, அதுதான் மாசா AK-47 இந்த மோஷன் போஸ்டர்ல காமிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் ஒரு மிகப்பெரிய ரஜினி ஃபேன் அப்படின்றத இந்த படத்துலயும் ப்ரூஃப் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. நினைத்தாலே இனிக்கும் படத்துல வர சிவசம்போ சாங்ல வர ஜெகமே மந்திரம் ஜெகமே தந்திரம், அதுல இருந்துதான் இந்த படத்துக்கான டைட்டிலையும் எடுத்திருக்காரு. அண்ட் ஜிகர்தண்டா மூவி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இந்த படத்துல தனுஷோட கெட்டப்ல எந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.